ஒருத்தன் என்ன கேட்டான் எப்படி இருக்கான்னு, நல்லா இருக்கேன் அப்படின்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான். அதான் நம்மளுக்கு என்னன்னா, நம்ம நல்லா இருக்கிறோன்னு ஒத்துக்க மாட்டோம், அடுத்தவன நல்லா இருக்கக்கூடாது. அவனுக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே அவனால் தாங்க முடியலங்க, டக்குன்னு சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படிதான் அவங்க ஃப்ரெண்டு மயில்சாமி சிவராத்திரிக்கு போனார், அப்படியே போயிட்டாரு. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க யார் யார் செத்து போனாங்கன்றத லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான், நான் அவனை விட்றதா இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், சார் எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை சார், ஐ எம் வெல் செட்டில்டு. மெட்ராஸுக்குள்ளே 5 சொந்த வீடு வச்சுருக்கேன், வாடகை வருது. உண்மை இல்லைங்க, சும்மா சொன்னேன். 5 சொந்த வீடு வச்சுருக்கேன், வாடகை வருது. பேங்க்கில் நிறைய அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன், பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் அவன் சொல்கிறான், சார் இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினி செத்துருவாங்களான்றான். அவன் என்னங்க பண்ணுவீங்க, அப் எல்லாமே அப்படிதான். சிரிக்கிறதே இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, மரபு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒரு மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், யாரை பார்த்தா சிரிக்கலான்னு. அப்படி தான் மாறிடுச்சு. இப்போ ஆஃபீஸில் இருக்கோம் சார், மேனேஜர் உள்ளே நுழையும் போது கிளுக்குன்னு சிரிங்களே, மெமோ கொடுத்துருவான் இல்லை. அதனால் மேனேஜரை பார்த்தா எவ்வளோ சிரிக்கணும், ஃப்ரெண்டை பார்த்தா எவ்வளோ சிரிக்கணும், வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை பார்த்தா சிரிக்கலாமா வேணாமா, அதெல்லாம் நம்மளே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சிரித்த மூஞ்சில் வாங்க எப்படி இருக்கீங்க, நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி. நீங்கள் லிஃப்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரிங்க, லிஃப்ட்டில் போகிறீங்க வச்சுங்க, எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ எவ்வளோ நேரம், ஒரு 4 to 5 minutes அவ்வளோதான், அதுக்கு மேலே பில்டிங் கிடையாது இந்தியாவில். அந்த லிஃப்ட்டு உள்ளே போகிறோமே, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, லிஃப்ட்டு திறந்தவொடனே நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னால் ஏற்கனவே ஒரு 3 இருப்பான், சரியா? 3 நம்மளை பார்த்து ஹலோ வாங்க சொல்ல மாட்டான். அவன் பார்க்குற பார்வையே ஏதோ நம்ம பாகிஸ்தான் தீவிர மாதிரி மாதிரி பார்ப்பான். உள்ளே ஏறும்போது வாடா உன்னால தான் ஃப்ளோரில் நின்றுதா லிஃப்ட்டு அப்படின்னு. நம்மளும் உள்ளே போகிறோமே, 3 இருக்கானே ஹலோ, நம்மளும் அப்படி தான் உள்ளே போய் நிற்போம். அந்த லிஃப்ட் உள்ள நிற்கிற ஸ்டைல் பார்த்துக்கிறீங்களா, நவகரகம் மாதிரி நிற்பானு. சில பேர் இந்த லிஃப்ட்டுக்கு பின்னால் பிளைவுட் இருக்குதில்ல அதுலேயே மூட்டி நிற்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஷூவையே பார்த்து நிற்பான், அன்றைக்கி தான் ஷூ வாங்கின மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா மேலே அந்த 1, 2, 3 அது ராக்கெட் விடுற மாதிரி அதையே பார்த்து நிற்பான். சரிங்களேன், வாங்கன்னு சொல்லுங்கள்,